lo aguantara yo, lo aguantara. Dejó un espacio. Dejó un espacio. Bien, dejó un espacio. Así fue. எல்லா காரியமும் இன்னைக்கு தலைக்கு போய் இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம வந்து என் வட்டியில வந்து நின்றுட்டு இருக்கிறியா, ஒரு வழி காமிக்கிறாய், புரிஞ்சுதா? ஒரு வழியை காமிக்கிற, அந்த வழியில போ, உனக்கு 10 பணத்தை மிச்சம் பண்ணி கொடுத்து கடன் அடைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் நினைக்க போக்குவரத்துல வச்சுக்கோ, போகணும் ஒன்னா ஒண்ணு போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாமாயா. நீ மனசுல போட்டு காரியத்துல எல்லாம் சிக்கலா வந்து நிக்குது. எல்லாம் உதவி பண்ணவங்க அத்தனை பேர் நீ எயர்போர்ட் பாக்குறாங்கன்னு சொல்லி மனசுல கவலை போட்டு நிக்கிறியாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்க தகைமான இல்ல, தேடி வந்து புடிச்சுக்கோ, புரிஞ்சுதா? அந்த காரியத்தை புடிச்சு கொடுத்தனாயா, தேடி வந்து புடிச்சுக்கோ. அடியா தாயே, ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு அழுந்து குழம்பி ஆறா பெருக்கு இன்னைக்கு விடக்கூடும் கேட்டுட்டு நிக்கிதாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம், மாற்றத்தை கொடுத்துருக்கா, நீதான் முயற்சி பண்ணி முடிச்சுக்கோனு. அதே மாதிரி எந்த பத்திர சிக்கல் வராதாயா, நான் முடிச்சுருப்போ. அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு பேர் வாங்கி இதே பட்டியல் பேர் வழங்க வச்சிருந்தாயா. விளச்சுக்கோ, இதாது நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. இதாதாய் ஓ சிக்கல்லாம் முடிச்சுருப்போம். அடியா தாயி, ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு எல்லா விதத்துக்கும் உத்தரவு கேட்டுட்டு நிக்கிதாயா. உன் கலந்து வேண்டாம், உனக்கு போன வாரமே கட்ட உடைச்சாச்சாயா. இனி படிப்படியா படிப்படியா உன் காரியம் அத்தனையுமே நடத்துவேன். அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு உன் காரியத்துக்கும் கூட வந்து நிக்கிறனாயா. எப்படி போக்குவரத்துல வச்சுக்கோ. இந்த போ, வரும் போ. அடியா தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கிறா, அதே மாதிரி அக்கினியா குமரி ஆறா பெருகி நீங்க என் பட்டியல வந்து நிக்கிறியாயா. உங்க பட்டி அத்தனைக்கு இருள் முங்கி, செல்வாக்கு முங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சொல்லி சேர்ந்து தீராத குறைவாடு வந்து நீங்க என் பட்டியல வந்து நிக்கிறியாயா. இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி சிக்கலுக்கு விட கொடுத்து என்ன மனசுக்கு நினைச்சிருக்கிற காரியத்தை சாதிச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. குறையை நீக்கி கொடுத்துறேன், மீட்டு கொடுத்தர்ற சத்தியமா வாங்க. இந்த தொழிலுக்கு இது தொழிலுக்கு வச்சுக்க, வாகனத்துக்கு வச்சுக்க, இப்படியாயா. தாயே என்னதாயும் ஒண்ணு போட்டு குழப்பிட்டு நிக்க வேண்டாம். ஆயனை ஏறுந்தாலும் வந்தாலே நான் கூட வந்து நிக்கிறனாயா. தொழில் முறைக்கும் கூட வந்து நிக்கிறேன், மத்ததுக்கு கூட வந்து நிக்கிறேன். உனக்கு உடம்புல இல்ல, எந்த தொந்தரவும் இல்ல, கட்டத்தையும் போட்டு குழப்பிட்டு நிக்காத, பாத்துக்கலாமாயா. மத்துவம் தோக்குதா இல்ல நான் தோக்குறேன்னு பார்த்தது எப்படி ஜெயிச்சிருந்தா ஜெயிச்சலாமாயா. பயப்பட வேண்டாம், தொழில போட்டி கொடுக்கணும். ஒண்ணு அடுத்து ராசி போட்டு குறிச்சு கூட கவலைப்பட வேண்டாம்.
அடியான் இந்த உலகம் கூட தெரியுமாண்ணா, இது சத்திய வாக்கு. அதே மாதிரி எத்தனை குறை இருந்தா அந்த குறை அத்தனைக்கு இந்த கருப்பு கூட வந்து நிக்கிறேன். கலங்க வேண்டாம், வந்து நிக்கிறதா இல்லையா? அதே மாதிரி காலத்துக்கு கூட வந்து நிற்பேன். இது சத்திய வாக்கு. சில குழப்பத்தில் நிற்கிறேன், அந்த குழப்பத்துக்கு அத்தனைக்கு இந்த அம்மா வாக்கு கொடுப்போம். போறேன் போ. அடியா தாயி தீராத குறைன்னு சொன்னியா? நீ காரியம் கை கூட மாட்டேங்குது. எந்த பக்கம் போனாலும் காரியம் கேதாரமாய் நிக்குது. நீ காரிய கொட்டு மூலம் சத்த கேட்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிதாயா? அது போக இல்ல, மத்தனை தடுமாறிட்டு நிக்குது. இதுக்கு அத்தனைக்கு விட கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல வந்து கூட வந்து நிக்கிறனாயா? நான் சொன்ன வாரக்கருக்குல மாட்டு கொடுத்துறேன். அமாவாசை கரு முடிக்கிற முடிச்சு கொடுத்தறேன். போதாயோ கோட்டையில வந்து அழுது புலம்பு யாரா பெருக்கி நிக்கிற பட்டியல் வந்து நிக்கிறியாயா? பெத்த கண்ணுக்கு ஏடு கேட்டு நிக்கிற இன்னைக்கு பெத்த கண்ணு அத்தனையுமே இன்னைக்கு தத்தளிச்சிட்டு நிக்குது. இதுக்கு விட கொடுங்க கேட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம், இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துன்ற தங்கத்துக்கு கூட வந்து நிப்பனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். தொழில் ரீதியாவும் சரி, இல்லத்து ரீதியாவும் சரி, அத்தனை தீர்த்து கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தனாயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்து கூட வந்து நிப்ப. நான் சொன்ன கடவு கொஞ்சம் கையேந்தி போ. வாரக்கடவு முடிக்கிற மாற்றம் கொடுத்துறேன். அமாவாசை கடவு முடிக்க முடிச்சு கொடுத்தனாயா? பயப்படாத தாயே, மங்களி என்னைக்கு தத்தளிச்சிட்டு நிக்குது, சவால் போட்டுட்டு நிக்குது, எடை போட்டுட்டு நிக்குது, பட்டியல ஒண்ணு சேர மாட்டேங்குது. வந்து கேட்ட அழுது புலம்பி ஆறா பெரிய நிக்கிறியாயா? பொறுத்தது பொறுத்து இந்த அம்மாவாசைக்கு அப்புறம் ஆடிக்கு பொறுத்து சோறு செலவு பாடம் கப்பிச்சுட்டு இருக்கிறாயா? பாடம் கப்பிச்சுட்டு இருக்கிற கூடி சீக்கிரம் கொடுச்சு போதுமா? அடியா தாயே, உள்ள அழுது வெளிய சிரிச்சு நிக்கிறியா? காரியம் அத்தனையுமே நீ சேதாரமா போச்சப்பா. நாலா பக்கம் தெரிச்சு போயிடுது. நீ பட்டி அத்தனை விண்ணப்பட்டு நிக்குது. நீ விண்ணப்பட்ட பட்டி எல்லாம் ஒண்ணு சேர்த்து கொடுத்து என் பட்டி பேர் வாங்கிக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியாயா? எத்தனையோ பக்கம் போய் கையேந்திர ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடைசி ஒரு பெண் தெய்வத்து கிட்ட போய் முறையா முறை போட்டு கும்பிட்டு இருந்தேன். அந்த ஆயால ஒண்ணு செய்தின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் ஐயா. நீங்க எல்லாம் விண்ணப்படுத்தி வேடிக்கை பாத்துட்டாங்க. இதுக்கு விட கொடுக்கணும்னு நான் சொல்ற கருப்பு வரணும். மறுபடியுமா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிற்கணுமாயா? வர்ற வாரம் ஒன்பது கணி இறப்படி நல்லதோட முறைச்சி முறந்து வாங்கிட்டு போ. அடியா இன்னைக்கு அது போக இன்னைக்கு இல்லமும் முடங்கி போச்சு, தொழிலும் முடங்கி போச்சு. இன்னைக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. முடிச்சுட்டு நிற்கிறாயா? அத்தனைக்கே விட கொடுத்து சாதிச்சு போடலாம். இது சத்தியமா இந்த வச்சுக்கோ. புரியுதா? அடியா தாயே, ஆனா மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு தலைஞ்சு நிக்குதாண்டியா? இன்னைக்கு காரியம் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு காரியம் தவுந்து போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நல்ல காரியத்தையும் முடிச்சு இல்லத்துக்குள்ளாரி செல்வாக்கு கொடுத்து மத்ததுக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கலையாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாவத்து கருப்பு நான் இருக்கிற தகரியமா நில்லு. மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரணுமா? வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கணி அரைப்படி நல்லனையோட கொடுத்து முறை செலுத்தி முறதலை பாயிட்டு போ. முறைய கை நீட்டுறாயா? புரியுதா? மரபுள்ள சொல்றது புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகடி மனதில் கை நீட்டி கொடுக்குற காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். அந்த சீக்களுக்கும் விட கொடுத்துறேன். போதுமா? வச்சுக்கா. தாயே, நான் எப்படி இந்த கத்தி முனமான இருந்த அக்னி கை தேர்ந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருக்கு நிக்க பட்டியல வந்து நிக்கிறியா? இன்னைக்கு பட்டியல் இன்னைக்கு முடக்கத்தில் நிக்குது, மொண்டிகட்டுல நிக்குது. இந்த மொண்டிகட்டை நீக்க முடியாம நீயும் எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் போயாச்சு. எந்த பக்கம் போய் காரியம் ஜாதிக்க முடியாம நீ மொண்டிகட்டை நீ கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாத்து கற்ப நான் இருக்க தகரியமான இல்ல. இது மந்திரமோ மாயமோ இல்லையாயே, இது உடம்பு ரீதியா வந்ததுதான். புரிஞ்சுதா? இது சின்ன பிறப்புலயே வந்தது. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாத்து கற்ப நான் இருக்கிற மூணு வாரம் மூணு அம்மாவாசை வரும். வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லது ஒன்பது மஞ்சத்தும் மஞ்சத்தில் கட்டி கொண்டு சேர்த்தாயா? நல்லது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டுனாயா? நடையோட்டி இதே பட்டியல தங்க விக்கிரமாட்ட அலங்கரிச்சு கொடுத்தா இது சத்தியவாக்கு. அப்படி நடையோட்டி பேர் வாங்கி கொடுத்துட்ட அப்படின்ட்டா மண்ணூர் ஒன்று செஞ்சு திருநாள் அனுப்பி வைக்கிறேன். இதுவா ஒன்று தேய்ச்சி தனி வாத்துரு. போ வரம்போ. தாயே, இதை பத்தி கவலைப்பட வேண்டாமாயா. நீ முறை செலுத்தி நீங்க முறைகளுக்கு வாங்கிட்டு போற. கூடவே வந்து நிக்கிறனாயா? அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றம், மூணு அம்மாவாசைக்குள்ள முடிச்சு போதுமா?
சரியா? தாயி சமாளிக்க முடியலையா? இல்ல மத்தனையும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, பட்டி படுகளம் ஜாதி இன்னைக்கு ஏமாந்த போல புழைச்சிருச்சு. இன்னைக்கு விடுதலை கேட்டது கைப்பத்தி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம், நான் இருக்கிற தகுதி மண்ணில் மீட்டு போடலாம். நான் இருக்கேன்னாயா, முடிச்சு கொடுத்துறேன். மூணு வாரம் மூணு அம்மா மாசம் வரணுமா? வர்ற வாரம் புதுசு சம்மத்தோட ஒன்பது கணி அரைப்படி நல்லானே வர முறை செலுத்தி முறதி வாங்கிட்டு போ. முறையா ஒரு வழி காமிக்க என்னப்பா, அதுல போ, முடிச்சு கொடுத்த நீ போக்குவரத்துல வச்சுக்க. இப்படிதான் தாயி நில வளைஞ்சு வந்திருக்கிறியா? இல்ல நடுப்பாதி போச்சு, பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமைச்சது சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம அந்த காரியமும் கை கூடாம தவுந்து போயிட்டு நிக்குது. இதுல இருந்து இந்த விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியாயா? தொழிலையும் பெருக்கோனு செல்வாக்கையும் பெருக்கோனு இந்த சிக்கலுக்கும் விட கொடுக்கும் இல்லையா? நீ எங்கெங்கயோ போய் விசாரிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தா எங்கேயுமே முடியலையே. கட்டக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிறேன், வீட்டு போடலாம். புரிஞ்சுதா? வீட்டும் கையில ஒப்படைக்க வேண்டியது எண்பது ரூபாயா? தகிரிமான் இல்ல, நான் சொல்ற கெடுவு போறணுமே, வர முடியுமா? மூணு வாரம் மூணு அமாவாசை என் பட்டியில் வந்து நில்லாயா? வர்ற வாரம் புதுசு சாமான ஒன்பது கணி அறப்படி நல்லனையோட கொஞ்சம் மொத செலுத்து முறதில் பயிட்டுப்போ. அதை பத்தி கவலைப்படாத, இந்த பாதுக்கு இருப்ப தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிறாயே, கூட வந்து நின்று முடிச்சு கொடுத்தேன். போதுமா? ஒன்னா பட்டி அத்தனை படுகளை ஜாஞ்சி போச்சாயா? இல்லையா? இல்ல மத்தனை இன்னைக்கு எல்லாவத்திலையும் முடங்கி போச்சு. காரி மண்ணு கையுட்டு போயிடும். அந்த கையுட்டு போனது இன்னைக்கு சிக்கலுக்கு போட கொடுத்து கைப்பத்தி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிற பரம்பூர்ல சொன்னது புரிஞ்சுதா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேற்றி பார்த்த, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடப்பூர்ல என்னை நம்பி வந்து நின்று இன்னைக்கு எல்லாம் அடிச்சுட்டு போறதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? மரபொருளா சொல்ல வெளியே தெரிய வேண்டாம். நானுக்கு தகுதி மண்ணு வீட்டு போடலாம். நீ நினைச்சபடியே உங்கையில கொண்டு ஒப்படைச்சாயா? மூணு வாரம் மூணு அமாவாசை வரும், வர முடியுமா? நீ அதை பத்தில ஒண்ணு போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். சிக்கலும் பண்ணிக்கொண்டு நீ அமைதியா நின்று மத்தது நான் பாத்துக்கிறேன். வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி ஏற்படி நல்லதையோட முறை செலுத்தி மரத்தில் பயன் போதாயி, கூடவே வரும். தாயி அடியானுக்கு இன்னைக்கு சிக்கல் வந்து நிக்குது, நோவு நொடியாயா? நீங்க நோவு நொடி மீட்டு கொடு அப்படின்னு கேட்டு நிக்குதாயா? இன்னைக்கு முறை செலுத்தி நீங்க முறதளி வாங்குது, இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து மீட்டு கொடுக்கறனாயா? நான் சொன்ன கெடு வரைக்கும் வந்து என்னை கையேந்தோனே, வாரக்கெடு முடிக்கிற மாற்றம் கொடுத்துறேன், அம்மாவாசை கெடு முடிஞ்சிருக்கிறேன். இதுக்கு நல்லது பண்ணி இதே பட்டில குட்டிமான் குட்டி விளையாடுற மாதிரி விளையாடுறாயா? போதுமா, ஒண்ணு கலக்க வேண்டாம். இன்னும் மனதையெல்லாம் போட்டு குழப்பிட்டு கிடக்குற, தாய் இந்த அப்புறமா நான் இருக்கிறனாயா? இது வரைக்கும் நீ பட்டது போதும், புரிஞ்சுதா? நான் இருக்கிறனாயா, தாய் இந்த அப்புறமா ஓட்டி போகலாம். அடியான தங்க உத்தரமாட்டம் அலங்கரிச்சு போடலாம். அதே மாதிரி அந்த குறைகளையும் நீங்க தந்துடுறோம். இது சத்தியம். போதுமா? இப்படி நல்ல புடுறா. நம்புறியா? நம்புவியா? தாய் நில்றா, அட நில்லு வா. போதாயி பாதுகாப்பு முடிஞ்சது. சரி,
தாயே ஏமாந்த குழப்புக்கு வல்லியடி கூட்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? தாயே ஆதாயம் அத்தனை கையூட்டு போயிட்டு எல்லாம் நம்பி கொடுத்தவ இன்னைக்கு எல்லாம் மோசம் பண்ணி பாக்குறாங்க. இதுக்கு விடுதேடி கொடுத்த எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒட்டி மகளா ஒண்ணு கலங்க வேண்டாம். தாயே சட்ட பிரகாரம் எனக்கு கூட வந்து நிக்கிற அது ஒரு காமிக்கு கிட்டா புரிஞ்சுதா? ஓ எல்லாரும் உனக்கு ஒத்துழைப்பாங்க ஆயா, கூடவே வந்து நின்னு நல்லது பண்ணி கொடுத்துட்றேன், ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், முடிச்சு கொடுத்தேன். உடச்சு பேசுறது மறைச்சு பேசுறது புரியுதா? போதுமா? ஒரு லட்சம் ரூபா கொடுத்துட்டா கொடுத்துட்டா அது போகம். இன்னைக்கு புட்டகம் வீட்டு கொடுத்துருக்கேன்னா வந்துருச்சா? உலகமே சுத்தினியான்ற காரியத்துக்கெல்லாம் எங்கேயும் நடக்கல. ரெண்டே வாரத்துல ரெண்டு காரியத்தையும் முடிச்சாச்சு. இன்னொரு காரியம் தீராத ஒரு அதையும் முடிச்சுட்டுனாயா? புரிஞ்சுதா? அதையும் முடிச்சுட்டேன். அது குறிப்பு போட்டாச்சு. என்ன கையெழுத்து போட்டாச்சு அப்பா? புரியுதா? இன்னைக்கு ஏமாந்த குழப்பிய
கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி நம்பி ஏமாந்து நீ கைவிட்டு போட்டு நிக்கிறியாயா? அந்த கைவிட்ட காரியத்தை விண்ணப்படாம கொண்டு வந்து கையில பிடிக்கும் போது போதுமா? இந்த பாலத்து கருப்ப நானுக்குன்னா இதெல்லாம் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன், முடிச்சு கொடுத்தலாம், பார்த்தலாம், நாம்பளா அவங்களே என்ன அது போக இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு தடுமாறி போய் நிக்கிறாயா? ஒன்னும் சொல்படி கேட்க மாட்டேங்குது இல்லத்துல. மொத்தத்துல நீ திங்கிறது சோறு இல்லையாயா? விஷத்தை முழுங்கி வேடிக்கை பாக்குற, விட கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு. மூணு வாரம் மூணு அம்மாவை சொல்லணும், வர முடியுமா? வர்றவா வேற ஒண்ணு கும்பிட்டுயா கும்பிடுறியா? கும்பிடாம விட்டுறாத, புரிஞ்சுதான்? கும்பிடாம விட்டுறாத. நான் இருக்கிற தகிரிமான வர்ற வர பூச சாமத்தோட ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ. முத்து முகம் காமிச்சு முறையா முடிச்சு கொடுத்துறேன் அவனுக்கு.